மரண ரெஜிஸ்டர்ல சித்ரா தன் மனைவின்னு மோகன் கையெழுத்து போடுவான். மனப்பத்திரிகையில குறிப்பிட வேண்டிய விஷயம் மரண ரெஜிஸ்டர்ல எழுதும்படி ஆயிடுச்சு. சார், சித்ரா மரணத்தினால உங்க மனைவிக்கு மூளையில அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க, நாளடைவில் தானா குணமாயிடும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பா, இந்த நிலைமையில அம்மாவுக்கு நாம எந்த உதவியும் செய்ய முடியாது. உங்களை போறனால உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதா கடவுளுக்கு பிரியம் போல் இருக்கு. அப்பா அப்பா, அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. கைவிட்டு போன அப்பாவும் எனக்கு அறிவுரை வழங்குற ஆசிரியரும் ஒரே மனிதரா? ரெண்டு முகங்களும் ரெண்டு இதயங்களும் உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறானா? என்னால நம்பவே முடியலையே. அக்கினி சாட்சியா கைப்பிடிச்சிட்டு அநியாயமா கைவிட்டுட்டு போன இந்த கபட வசதாரிய போய் கடவுளோட சேர்த்து வச்ச அம்மா வணங்குறாங்களே, பக்திக்கே களங்கம். கர்ப்பமாயிருந்த அம்மாவை கண்ணீர் வெள்ளத்துல தள்ளிட்டு போன அந்த குற்றத்துக்காகத்தான் விதி சித்ராவை பறிச்சு அதே கண்ணீர் வெள்ளத்துல அவரை தள்ளிடுச்சு. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தான் உத்தமனா வாழ்ந்து காட்டாம உலகத்துக்கு புத்தி சொல்ற இந்த பசுத்தோல் போர்த்திய புலி எனக்கு வழிகாட்டியா அமைஞ்சது ஏன் துரதிருஷ்டம். இனி இவருக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இந்த பாவியனுடைய நிழல் கூட என் மேல படக்கூடாது, படக்கூடாது, படவே கூடாது. ராஜா தம்பியா, யாரு? ஓ, பிரின்சிபாருங்களா? நமஸ்காரம். என்ன, பிரகாஷ் ரிசைன் பண்ணிட்டான்? ஏதோ அவசரப்பட்டிருப்பான், நான் போய் பேசுறேன். அவர் எங்க இருப்பார் தெரியுங்களா? ஐ சி. ஓ, தேங்க்யூ. பிரகாஷ், பிரகாஷ், என்னப்பா இப்படி பண்ணிட்ட? சரி சரி, உள்ள வா, உள்ள பேசலாம். பிரின்சிபால் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்பா வேலையை ராஜினாமா பண்ணிட்ட? எனக்கு எனக்கு அந்த வேலை பிடிக்கல. உனக்கு தெரியாதப்பா, காலேஜ்ல உனக்கு நல்ல மதிப்பு இருக்கு, எதிர்காலத்துல நீ அந்த காலேஜுக்கு பிரின்சிபால் ஆகிற சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி பண்ணி. பிரகாஷ், இந்த படம் யாருதுப்பா? அது யார் தான் இருந்தா உங்களுக்கு என்ன?
நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இது யார் சொல்லு? என் தாய். உன் தாயா? பிரகாஷ், உன் பித்த தாயா? ஆமா. அப்போ நீ என் மகன். என் மகன் பிரகாஷ்? இல்ல இல்ல, நான் உங்க மகன் இல்லை, எனக்கு அப்பாவே இல்லை. ஐயோ அப்படி சொல்லாதப்பா, உனக்கு தெரியாது. உங்க அம்மாவை கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடுப்பா. முடியாது, தயவு செய்து இங்கிருந்து நீங்க போயிடுங்க. என்னையா போக சொல்றேன்? ஆமா பிரகாஷ், நான் உங்க அப்பா, அதனாலதான் போக சொல்றேன். நான் உங்க அப்பான்னு தெரிஞ்சுமா என்ன போக சொல்றேன்? உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? என் தாய் கர்ப்பிணின்னு தெரிஞ்சு அவங்கள போக சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? பிரகாஷ், ஏதோ கொஞ்ச நாள் எனக்கு நீங்க கல்வி போதிச்ச அந்த மரியாதைக்காக உங்களை நான் உள்ள அனுமதிச்சேன். இல்லைன்னா உங்க நிழல் கூட என் வீட்டு கதவு மேல பட விட்டுருக்க மாட்டேன். நீங்க செஞ்ச பாவத்தை கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். பிரகாஷ், நான் பாவிதான். கடவுள் என்ன மன்னிக்க வேண்டாம், என் மனைவி என்ன மன்னிச்ச போதும். ஒரு வாட்டி கூப்பிடப்பா, அந்த பத்னி தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் செய்த பாவத்துக்கு பிராயசித்தம் கிடைக்கும். கூப்பிடப்பா. முடியாது. கண் பார்வை இழந்து கர்ப்பத்தோட தவியா தவிச்சப்போ என் தாய்க்கு நீங்க தேவைப்பட்டீங்களா? தகப்பனால உணவும் உடையும் கல்வியும் வழங்கப்பட வேண்டிய அந்த பருவத்துல எனக்கு நீங்க தேவைப்பட்டீங்களா சொல்லுங்க. மனசாட்சியோடையும் மனிதத்தன்மையோடையும் சொல்லுங்க சொல்லுங்க. பிரகாஷ், என்ன கொல்லாதப்பா. நான் ஏன் உங்களை கொல்லணும்? நீங்களே உங்களை கொன்னுகிட்டீங்க. ப்ரொஃபசர் சார், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், விளைஞ்சிடுச்சு. இந்த விளைவை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சிட்ட பிரகாஷ், இன்னும் அனுபவிக்க தயாரமா இருக்க. ஒரு வாட்டி உங்க அம்மாவை என் கண்ணுக்கு காட்டப்பா. பிரகாஷ், பிரகாஷ், சாரு, சாரு, அவர் அவரேதான். அவரை தவிர வேற யாரும் என்னை இப்படி கூப்பிட மாட்டாங்க. பிரகாஷ், கதையை திறக்க போறியா இல்லையா? பிரகாஷ், இது என்ன கொடுமை? நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய எந்த தெய்வம் தானா எங்கிட்டு வந்தோம்? அவருடைய பாதத்தை நான் தொட முடியாம செய்துட்டேன். கடல்ல போய் சங்கமம் ஆக வேண்டிய நதியை நோக்கி கடலே வலிய வந்தோம். அந்த தெய்வீக சங்கமத்தை திசை மாத்தி விட்டுட்டேன். 25 வருஷம் தவத்துக்கு அப்புறம் என் கைக்கு கிடைச்ச அந்த ஜீவாமிரதத்தை அநியாயமா தட்டி விட்டுட்டே. அம்மா, அம்மா, அவர் கொடுத்த ஆலகால விஷத்தை குடிச்சு 25 வருஷ காலமா துடிச்சுட்டு இருந்தீங்களேம்மா, அது போதாதா? பிரகாஷ், உனக்கு தெரியாதையா என் கண் போனதை பத்தி நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டது கிடையாது. ஆனா இப்பதான் கவலைப்படல, துடிக்கிறேன். என் கண் இருந்தா என் பார்வையில இருந்து அவர் தப்பி போயிருக்க முடியுமா? கடவுளே, இனி அவரை எப்ப பார்ப்பேன்? எங்க போய் தேடுவேன் என் தெய்வத்தை? எங்க போய் தேடுவேன்? அம்மா, அம்மா, டாக்டர் சுகுமார், உங்க அப்பாவுக்கு
ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அவர் உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரதை, நான் வரேன்.